சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 26ஆம் தேதி மண்டல பூஜை நிறைவடைவதை ஒட்டி பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். சந்தோஷ், கள விவரம் என்ன? கண்டிப்பா, கடந்த 10 நாட்களாக பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய வானிலை வந்து நல்ல முறையில இருந்தது. அதாவது நல்ல வெயில் இருந்த காரணத்தினால சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்திருந்தது. அதாவது குறைந்தபட்சம் 30,000 பேரும், அதிகபட்சம் 40,000 பேரும் வந்து தினசரி வந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வந்து நேற்றைக்கு மாலை வந்து ஒரு 5 மணி அளவுல வந்து திடீர்னு சபரிமலையில நல்ல கனமழை பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம், அதாவது இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து இந்த மழையானது இருந்திருக்கிறது. இந்த காரணத்தினால பம்பையிலே கூட நீர்வரத்தை அதிகரித்து பம்பையாறு வந்து நேற்றுக்கு அந்த கரைகளை உடைத்து வெளியே தண்ணி பாஞ்சு போயிருக்குது. இருந்தாலும் கூட மழையும் பொருட்படுத்தாமல் நேற்றைக்கு கிட்டத்தட்ட 30,000 பேருக்கும் மேல வந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையை பொறுத்த வரைக்கும் நிலவரம் எப்படி இருக்குன்னா, இங்க வந்து மழை கிடையாது, நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்து நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இன்றைய நிலவரப்படி 40,460 பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு வந்து முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப காலையில 5 மணி முதல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப தினமும் வந்து பக்தர்களுடைய வருகை அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால சபரிமலையினுடைய பாதுகாப்பு வந்து அங்க அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப கேரள மாநிலத்தினுடைய அதிரடிப்படை போலீசார், கமாண்டோ படை போலீசார், இவங்க எல்லாமே இணைந்து, அதாவது வனத்துறையோட இணைந்து அங்க வந்து மலைப்பகுதிகள், அதாவது வனப்பகுதிகளையும் சன்னிதானத்திலையும், அதே மாதிரி பம்பை, சரங்கொத்தி, மரக்கூட்டம், பாண்டித்தாவளங்கிற இடங்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பை வந்து பலப்படுத்தியிருக்கிறாங்க. தினமும் வந்து இவங்க எல்லாருமே கூட்டாக ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி முழுவதுமே இந்த காவல்துறையின், இந்த போலீசாரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில இருந்து வழக்கம் போல சுவாமி தரிசனம் வந்து நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலநிலை வந்து நல்லா இருக்குது. ஆனா திடீர்னு மழை பெய்தாலும் கூட இந்த மழையும் பொருட்படுத்தாமல் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு வந்து பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.